ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஹவு டு கெட் க்ளோயிங் ஸ்கின். டைட்டிலே பார்த்துருப்பீங்க, ரோசிப் ஆயில். அதுதான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். அதோட யூசஸ் என்ன, அது எதனால் நான் யூஸ் பண்ணேன், அது எப்படி எனக்கு தெரிஞ்சுது, எல்லாமே நான் இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நான் சிடிஎம் ப்ராசஸ் பற்றி படித்தேன். ஃபேஸை வந்து நல்லா கிளியராக வச்சுக்கணும், ஸ்கின்ல வந்து எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னா நம்ம சிடிஎம் ப்ராசஸ் டெய்லி பண்ணோம்னு நிறைய பார்த்தேன். அதில் வந்து நைட் க்ரீம், நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற நைட் க்ரீமில் தான் வந்து ஸ்கின் ஹைட்ரேஷன் ஆகும். ஸோ நைட் க்ரீம் ரொம்ப ரொம்ப முக்கியன்றது நான் படித்தேன். அப்போ வந்து நைட் க்ரீம் நிறைய ட்ரை பண்ணும்போது எனக்கு எதுவுமே ரிசல்ட்ஸ் பெருசாக இல்லை. அதனால ஃபைனலாக நைட் க்ரீம் பதில் வேறு எது மாதிரி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு படிக்கும்போது எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணலான்னு நிறைய வெப்சைட்டில் போட்டிருந்தாங்க. எசென்ஷியல் ஆயிலில் நிறைய ஆயில்ஸ் இருக்குது, நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய ப்ராண்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து எந்த ப்ராண்ட் யூஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து டைட்டிலில் வர்றது ரோசிப் ஆயில் மைக்கா தான் வந்து கூகுள் பண்ணாலே ஃபஸ்ட்டு வந்தது. அது ஏன் இது ஃபஸ்ட்டு வருதுன்னு பார்த்தா ரிவ்யூஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அதில் போட்டு நிறைய பேர் நல்ல ரிவ்யூஸ் போட்டிருந்தாங்க. சரி ஓகே, ஃபஸ்ட்டு ரோசிப் ஆயிலாம் என்னென்னு படிக்கலாம்னு பார்க்கும்போது அது வந்து என்னென்னா ரோஸோட ஸ்டெம்ஸ்லேருந்து எடுக்கிறது. அது வந்து நிறைய ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லேருந்து நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்கின் வந்து ரொம்ப க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதில் வந்து விட்டமின் ஏ, இசி எல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து ஸ்கின்ல வந்து ஃபைன் லைன்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அப்புறம் பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், அப்புறம் ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாமே போகும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. அப்புறம் நார்மலாகவே வந்து வீட்டில் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணும்போதே தெரியும், ஃபேஸ் வந்து நல்லா க்ளோ ஆகிற மாதிரி தெரியும். சரி, அதுக்குன்னு ஒரு ஆயில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபேஸ் க்ளோ வரும்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்போ வந்து இந்த ஆயில் வாங்கலாம். சரி, ரோசி ஆயிலில் வேறு என்னென்ன ப்ராண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது மைக்கால மட்டும் தான் 650 ருபீஸில் கிடச்சிது. நிறைய ப்ராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 2000, 3000 நிறைய ஃபாரின் ப்ராண்ட்ஸ்லாம் இருந்ததுனால அதெல்லாம் ட்ரை பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து அஃபோர்டபுளாக ஒரு 650 வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம், அப்புறம் எப்படி இருக்குன்னு முடிவு பண்ணிக்கலாம். சரி, ஃபைனலாக நான் வந்து நைக்காலே ஆர்டர் பண்ணி வாங்குவேன். இதுதான் அந்த பேக் இருக்கும், இப்படிதான் இருக்கும். நைக்கா ரோசி பாயில் 30 ml வந்து 650 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா டெய்லி நைட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நைட்டில் நைட் க்ரீம் மாதிரி தானே யூஸ் பண்ண முடியும். அதனால் தினமும் நைட்டில் வந்து அப்ளை பண்ணிட்டுருந்தேன். ஒரு 3-4 ட்ராப்ஸ் எடுத்தாலே நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். மற்ற ஆயில்ஸ் மாதிரி ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது, அது ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். ஃபேஸில் நீங்கள் அழகாக அப்ளை பண்ணால் உடனே அப்சர்வ் ஆகிடும். பட் நைட் டைமில் வந்து சில பேருக்கு வந்து ஃபேஸில் வந்து இரிட்டேஷனாக இருக்கும், பிடிக்காது இந்த ஆயில் இருக்குது. அவங்கெல்லாம் வந்து அவங்களோட நைட் க்ரீம்க்கு ஒரு 2-3 ட்ராப்ஸ் போட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ரிசல்ட் சேமாக தான் இருக்கும். ஸோ மார்னிங் நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்கள் டேட் க்ரீமில் வந்து 2-3 ட்ராப்ஸ் போட்டு யூஸ் பண்ணலாம். நான் நைட் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டே வந்தேன். யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கின் நல்ல ஒரு க்ளோ இருக்க மாதிரி தெரிஞ்சுது. ஃபேஸில் இருந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு ரிமூவ் ஆச்சு. ஃபஸ்ட் ரிமூவ் ஆனது அதுதான். ரிங்கிள்ஸ் எல்லாம் போச்சான்றது என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிக்மெண்டேஷன், நம்ம ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷன்லாம் மறைஞ்சது. அதுக்கப்புறம் அந்த பிம்பிள்ஸ் வந்து நமக்கு அந்த பிளாக் மார்க்ஸ் வந்துடும். சில பேர் வந்து கிள்ளி கிள்ளி அதை ரொம்ப பிளாக் மார்க் ஆகிடுவாங்க. அது எல்லாமே கூட போகுது. நான் இப்போ யூஸ் பண்ணி ஒரு 1 மந்த் யூஸ் பண்ண 1-2 மந்த்ஸ் வரும் இந்த 30 ml, அவ்வளோதான், அதுக்கு மேலாம் வராது. ஏதாவது நம்ம யூஸ் பண்ண ரிசல்ட்ஸ் வந்து விசிபிளாக தெரியும். 1 வீக்கில் நல்லா ரிசல்ட் தெரியும், 10 டேஸில் நல்லா தெரிஞ்சுட்டே வரும். ஸோ டே பை டே வந்து ரிசல்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்தது. அதுக்கப்புறம் ஓகே, க்ளோயிங் ஸ்கின் வந்து எப்படி வரும்னா நம்ம ஃபேஸில் இருக்கிற இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே போச்சுனாலே க்ளோயிங் ஸ்கின் கண்டிப்பாக வரும். ஃபேஸில் இருக்க மெயின் ப்ராப்ளம் வந்து இந்த டார்க் சர்க்கிள்ஸ், அப்புறம் இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அந்த ஹெட்ஸ் நம்ம ஃபேஸில் இருக்கிறது தான். இது எல்லாமே போச்சுனா கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் வீட்டு க்ளோயிங் ஸ்கின் தான், அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ண அது எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. ஸோ ஃபைனலாக வந்து நான் என்ன படித்தேன்னா மைக்கால இருக்கேன், அந்த ரிவ்யூஸ் எல்லாமே வந்து ரொம்ப ட்ரூவாக இருந்தது. அதான் ரிவ்யூஸ் அது வந்து ஒரிஜினலாக இருந்தால்தான் நான் ட்ரை பண்ணது, எனக்கும் வந்து கரெக்டான ரிசல்ட் இருந்தது. பட் நீங்களும் வந்து 650 தான் அது வாங்கி ட்ரை பண்ணணும்னு கிடையாது. மைக்கால வந்து நிறைய ஆயில்ஸ் இருக்குது, பொமோக்ரேட் ஆயில், அவகடோ ஆயில், டீட்ரி ஆயில், நிறைய 350 ரேஞ்ச்லேயே கிடைக்கிது. நீங்கள் அதை ட்ரை பண்ணாலும் அதுக்கான ரிசல்ட் இருக்கும். இப்போ ரோசி பாயில் நான் ஏன் ட்ரை பண்ணேன்னா அதோட ரிசல்ட் வந்து பயங்கரமாக இருக்கும்னு சொல்லி நிறைய வெப்சைட்ஸ் நான் பார்த்தேன். அதனால தான் நான் அதை ட்ரை பண்ணேன். பட் வந்து ஒரு ஒரு ஆயில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ரிசல்ட் இருக்கும். இப்போது ரோசி பாயில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து நமக்கு அந்தளவுக்கு பிடிக்காது, ரொம்ப சூப்பராக ப்ளசண்ட்டான ஸ்மெல்லாம் கிடையாது, ஒரு மாதிரியான ஸ்மெல் தான், எல்லாருக்கும் அந்த ஸ்மெல் பிடிக்காது. பட் மற்றபடி வந்து ரோசி பாயில் யூஸ் பண்ணப்பான உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக தெரியுது. மற்ற ஆயில் என்ன இதுவும் ட்ரை பண்ணல நைக்கால. இனிமேல் நான் உங்களோட ட்ரை பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க, நீங்கள் 650 அஃபோர்டபுள் கிடையாது அப்படின்னா நீங்கள் 350 ரேஞ்சில் ஏதாவது ஒரு ஆயில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு இந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும், ஏன்னா ரிசல்ட் இல்லாமல் இருக்காது. நார்மலாக இந்த ஆயிலாக யூஸ் பண்ணணும் கிடையாது. எசென்ஷியல் ஆயில் எது யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரிங்கிள்ஸ், பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் கண்டிப்பாக போக தான் போகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இந்த ரோசி பாயில் வந்து ஃபேஸ்க்காக யூஸ் பண்ணணும் கிடையாது, நீங்கள் ஹேர் ஆயிலாக யூஸ் பண்ணலாம், ஹேர் சீரமாக யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த 30 ml ரொம்ப கம்மியான குவான்டிட்டின்றதால இதை வந்து நம்ம ஹேர்க்கே யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் நமக்கு வந்து கட்டுப்படி ஆகாது. ஏன்னா நம்ம பாட்டில்ஸ் வந்து 2 பாட்டில் வாங்கி வச்சுட்டா, ஒன்று நீங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணலாம், ஒன்று நீங்கள் ஃபேஸ்க்கு தனியாக யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அதனால ரிசல்ட்ஸ் வந்து ஆசமாக இருக்குது. இப்போ இதை வந்து இப்படி தான் வரும் அந்த பேக்கிங் பார்த்தீங்கன்னா, இப்படி வரும் அந்த பேக்கிங். இந்த பேக்கிங்கில் 30 ml இது ஃபுல்லாக, இந்த பாட்டில் ஃபுல்லாக இருக்கும்.
பண்ற மாதிரி தான் வரும் இதுதான் இருக்கும் அந்த ஆயில் எல்லோயிஷா இருக்கும் கொஞ்சம் ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ற மாதிரி இருக்காது சில பேருக்கு இந்த ஸ்மெல்லே பிடிக்காது அந்த மாதிரி இருக்கும் மேபி வேற வேற எசென்ஷியல் ஆயில்ஸ்ல ஒரு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இதோட ஸ்மெல் இப்படிதான் இருக்கும் பட் ரிசல்ட் ஆசமா இருக்கு நான் ட்ரை பண்ணி தான் ஏன்னா வந்து இப்போ சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு இது எதுவுமே பண்ணல அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன ஆல் ஸ்கின் டைப்ஸ்க்கு செட் ஆகும்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ நம்ம வந்து அதை மெயினாக பார்க்கணும் நம்ம ஸ்கின் டைப் என்னன்றது பார்த்தா எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க ஆயில் ஸ்கின்னா ட்ரை ஸ்கின்னு சொல்லி சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு வந்து நம்ம ஆல் ஸ்கின் டைப்ஸ் தான் யூஸ் பண்ணி பார்க்கலாமேனு பண்ணும்போது இதில் எந்த சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே வரல சூப்பராக இருந்தது அப்புறம் மெயின் விஷயம் என்னன்னா இதோட மாலிகல்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்மாலாக நம்மளோட ஸ்கின்னோட மாலிகல்ஸ் எல்லாம் ஸ்மால்னால நம்மளோட ஃபேஸில் ரொம்ப டீப்பர் லேயர்ஸ்க்குள்ளே போயிட்டு அது ஒர்க் பண்ணுறதுனால தான் நம்ம ஸ்கின்ல வந்து உடனே ரிசல்ட் தெரியுது இப்போ எவ்வளோ நம்ம கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் எவ்வளோ ஃபேமஸ் டிப்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம் ஆனால் அதிலலாம் இந்த ரிசல்ட் வருமானு தெரியாது பட் இதில் சூப்பராக ரிசல்ட் வருது நானே வந்து என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தேன் சூப்பராக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் 650 கொடுத்து வாங்கணும்னு கிடையாது நிறைய ப்ராண்ட்ஸ் அரோமா மேஜிக்கில் கூட வந்து 200 ரேஞ்சில் எசென்ஷியல் ஆயில் தான் இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து எசென்ஷியல் ஆயில்னால் வந்து ஸ்டீம் பண்ணும்போது ஃப்ரெண்ட் ட்ராப் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பாத் டப்பில் யூஸ் பண்ணோம் அதுதான் எசென்ஷியல் ஆயில்னு ஐடியாவில் இருக்காங்க பட் எசென்ஷியல் ஆயில்ன்றது நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் நிறைய யூசஸ் இருக்குது நீங்கள் வந்து நைக்காவில் பார்க்கும் போதே ஆர்டர் பண்ணும் போதே ஒரு ஒரு ஆயிலும் வந்து எதுக்கு நீங்கள் ஃபேமஸ் கேட்பீங்க அதாவது ஃபேஷியலில் எப்படி யூஸ் பண்ணலாம் ஹேருக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் எந்த ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணால் எப்படி ரிசல்ட் இருக்கும் எல்லாமே தெளிவாக போட்டிருக்காங்க எந்த டவுட்மே இல்லை நான் வந்து எதையும் மிக்ஸ்லாம் பண்ணல ஏன்னா இதுக்கே 650 ஆகுது இன்னொரு ஆயில் வாங்கினா அது ஒரு 500 வரும் அதனால நான் இது மட்டும் வாங்கி ட்ரை இதுக்கே பயங்கரமாக ரிசல்ட் இருக்குது அதில் வந்து ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் இ ஆயில் இருந்தது கேப்சூல் இருந்தது அதோட 2 ட்ராப் தான் அதை 2 ட்ராப்ஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன் அதுவும் நல்லா தான் இருந்தது பட் அந்த ஆயில் ரொம்ப ஸ்டிக்கினால என்னால் இதில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் எனக்கு அந்த ஸ்டிக்கி போகவே இல்லை இது ரொம்ப மைல்டுனால ஃபேஸில் போட்ட உடனே வந்து உடனே அப்சர்வ் ஆகிடுது இப்போ ஃபேஸ் ஹெவியாக தெரியல இது ரொம்ப நல்லா மைல்டாக தான் இருந்தது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக க்ளோயிங் ஸ்கின் உங்களுக்கும் கிடைக்கும் என் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் நிறையா இருந்ததுனால பார்க்க ரொம்ப டல்லாக இருந்தது தூரத்துலேருந்து பார்த்தா ரொம்ப டல்லாக தெரியும் கிட்ட பார்த்தா அந்த பிளாக் ஹெட்ஸ்லாம் அந்த ஆக்னிலாம் ரொம்ப மாறி அப்பெல்லாம் தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியல கம்ப்ளீட்டாக போயிடுச்சு ஃபேஸ் நல்லா க்ளோ தான் தெரியுது இதை யூஸ் பண்ணி தான் அப்படின்றது நிறைய பேர்த்த சொன்னேன் யாருமே அதை நம்மளை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்ட்